சிங்கிலாலு செம்மையா சமைக்கிறோம் பையங்கிற மாதிரி சிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புக்கி எல்லாரும் வாங்க ஆல் மிஸ் வெல்கம்ஸ் யூ அந்த அடிச்சு கை வச்சிட கூடாது அடிச்சோம்னா முள்ள குத்திரும் அப்படியே பாரு சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த சிங்கிரால் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் பூரா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவாங்க. நம்ம கிடைக்காமலே இருந்துச்சு. அப்புறம் தூத்துக்குடி மீன் வேணுன்னு தான் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தூத்துக்குடியிலே வந்து இப்போ நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா உதவியும் நமக்கு பண்ணி கொடுத்ததுனால தூத்துக்குடி மீன் வேணுனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம்னே. ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த மீன் இந்த சிங்கிரால் வந்து வெளிநாட்டு எக்ஸ்போர்ட் ஆகுது. அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. வில்லேஜ் குக்கிங் சேனலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பேரை சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப நன்றி ஆடியன்ஸ் சார்பாக, ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணன் நிறையா இந்த மாதிரி லாப்ஸ்டர் பிடிச்சி சங்கு கறி பிடிச்சி எல்லாம் கடலுக்கு அடியிலே போய் மீன் பிடிக்கிறதெல்லாம் பற்றி அண்ணன் வீடியோ போட்டிருக்காங்க. அண்ணன் சேனலையும் பாருங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஹாய் சொல்லுமா? ஹாய் சொல்லுங்க. ஹாய். எக்ஸ்போர்ட் தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க அலசுறதுக்கு. சரி இரு. கையில குதிக்கிறாமே பார்த்து. எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கா? வேணும் கரெக்டாக வரும்போது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நான் தான் ஐம்பது போதும் போகும். மேலே ஒரு அறுபது கிலோ அறுபது சென்ட் அப்படி கரெக்டாக இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. அவ்வளோ ஓகே. தண்ணி பார்த்தாதோ இந்த மழை பெய்து போல தானே. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம்.
நாங்கள் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கான். ஏ கொஞ்சம் பண்ணி போதும் போதும் போதும், தண்ணி நானே ஊற்றுங்க. சூப்பர் சூப்பர். ஒரே ஒரு கால் மட்டும் மாதிரி 45 அவர் 60 மாதிரி இல்லை இல்லை அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகா சாந்து, அரைச்ச இஞ்சி பூண்டு, முணுக்கின மிளகு தூள், பச்சை தண்ணி, முணுக்கின கல்லுப்பு, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், thank you.
நல்லா விடு. ஆஹா, சிங்கிரால் நம்ம சாப்பிட்டதே கிடையாது, ஆனால் சிங்கிராலோட சுவைக்கு ஈடே இல்லை. அதனால தான் நம்ம நாட்டுக்கு கிடைக்க மாட்டேது போல வெளியில் ஏற்றிடுறாங்க போல். அதுவும் இந்த சிங்கிராலில் நம்ம கிராமத்து முறையில் மசாலா சேர்த்து சமைச்சது வேற லெவலு, சுவைக்கு ஈடே இல்லை. அப்பா